ஒரு ஒரு நாளும் விடியும் போது நமக்கான விடியலா இருக்குமான்னு நீ ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிக்கிற. ஏன் சாமி, இந்த நிலை எப்ப மாறும்? ஏன் என்னை இவ்வளவு சோதிக்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க. ஏன் சாமி, எனக்கான காலம் எப்பதான் வரும்னு உன்னோட மனசுக்குள்ள புலம்பி தவிக்கிற. சரியா சாமி, சூட்சமா நினைக்கிறவங்க மத்தியில நல்லா வாழணும்னு என்கிட்ட நீ சண்டை போடுறது நான் கேட்காம இருப்பனா சாமி? உனக்கு பதில் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உன்னோட கர்ம வினைகளை குறைக்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவு சோதனைகள் உனக்கு தரேன். சீக்கிரமா உன்னோட கர்ம வினைகள் எல்லாமே துணியில எரிஞ்சு கொண்டிருக்க நெருப்பு மாறி உன் கர்ம வினைகள் எல்லாமே எரிஞ்சு உன்னை மகிழ்ச்சியா வாழ வைப்ப சாமி. உன்னோட வாழ்க்கையில கண்டிப்பா மகிழ்ச்சி வரும், நிம்மதி வரும். கலங்காத, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இனி வரும் காலங்களில் நிம்மதியாக சந்தோஷமாக நீ வாழ போகிற. அதனால் தேவையில்லாமல் உன்னோட மனசை போட்டு குழப்பிக்காத. உன் கூடவே நான் இருப்பேன் எப்பவும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் எதுக்கும் நீ கவலைப்படாத சாமி, பயப்படாத. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீ என்னை மனசில் நினச்சா போதும், மறுகணமே உனக்குள்ள நான் இருப்பேன். அதை தாங்குற வலிமையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள சக்தியையும் உனக்கு நான் கண்டிப்பாக கொடுப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாமல் நிம்மதியாக உன்னோட வேலையை செஞ்சுக்கிட்டே இரு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமாக இரு சாமி, நான் உன் கூடவே இருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை என்றைக்கும் வீண் போகாது. கண்டிப்பாக நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காக உன்னை என்றைக்கும் கைவிடாமல் உன்னோட கஷ்ட காலங்களில் இருந்து உன்னை காப்பாற்றி நிம்மதியாக உன்னை வாழ வைப்பேன். தைரியமாயிரு, எல்லாமே சரியாயிடும், நான் சரி பண்ணுவேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச காலம் நீ பொறுமையாயிரு, எல்லாம் மாறும்.